நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய தவறி இருந்தால் கீழே இருக்கும் ரெட் கலர் ஏற்பட்ட நேரத்தை இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யும். அஞ்சு வருஷத்துக்கு ஆட்சி ஆள்றவன் ஊழல் கொல்ல பண்றவன் எல்லாருமே அரசியல்வாதி முதலமைச்சவங்கதான். அவனுக்கு அஞ்சு வருஷம் அங்கீகாரமும் கொடுக்கணும், ஆட்சியும் கொடுக்கணும், அவனை பார்த்து சலாமும் போடணும். என்ன பொழப்பு இதெல்லாம் உங்களுக்கு? மந்திரியா எனக்கா முந்திரி சாப்பிட்டோம், மந்திரி ஆகிறான், ஓமப்படி சாப்பிட்டோம், ஹோம் மினிஸ்டர் ஆகிறான், கல்வி தூக்காதவன் கல்வித்துறை அமைச்சர் ஆகிறான், இது சட்டப்படாத சட்ட ஆலோசனை அமைச்சர் ஆகிறான். இவளை ஏன் மூணாவது படித்த மூதேவி எல்லாம் முதல் மந்திரி ஆகி நம்மளை ஆட்சி செய்து நீங்க ஏன் ஓட்டு போடுறீங்க? ஒருத்த ஓட்டு போடலனாதானே ஆதார் கார்டு ஓட்டு கைடு இதெல்லாம் தடை செய்வாங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஓட்டு போடலனாக்கா எப்படி செய்வாங்க? அப்ப நிப்பாம்பா இங்க மத்திய மந்திரியில இருந்து சென்ட்ரல் மினிஸ்டர் வரைக்கும் 10 நிமிஷத்துல நிப்பானுங்க. ஏன் ஓட்டு போடலன்னு என்ன ஒருத்தன் கேட்டான். ஏண்டா இந்தியாவில முதல் விஞ்ஞானி ஆகணும்னு மூணாவது படிக்கும் போது என்ன கேட்டான். நான் சொன்னேன் இந்தியாவோட முதல் விஞ்ஞானி விவசாயிடான். என்ன அதுக்கு அடிச்சான்? அவன் இல்லடா டாக்டர் அப்துல் கலான். அப்துல் கலான் ராக்கெட் தான் கண்டுபிடிச்சாரு. அந்த ராக்கெட்டை வச்சு சாப்பிடதான் முடியுமா? இல்ல தாமஸ் ஆல்வன் பல்பை கண்டுபிடிச்சாங்க, அதை தின்னுதான் பசி அடக்க முடியுமா? பசி அடக்கினதையாக மக்களை உயிரோட வச்சதையாக விவசாயிங்க ஊருக்கே விஞ்ஞானி அவங்கதான் போது அவங்கள கொலசாமியா கையெழுத்து கும்பிடுங்க. அதுக்கப்புறம் விஞ்ஞானிகளை பத்தி பேசுவீங்க. இந்த கம்ப்யூட்டரு ட்விட்டரு பேஸ்புக்கு இதெல்லாம் இதெல்லாம் கண்டுபிடிச்சது அவன் தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு உயிர் பசி இதெல்லாம் கொடுத்தது யாருனாக்கா விவசாயிங்க தான். நாம கொலசாமியா கும்பிடுனாலும் விவசாயிகளை தான் கும்பிடணும். நாம எது பண்ணாலும் விவசாயிங்க தான். பூ பாலிஷ் பண்றேன், வேலை தேடி அலைங்க, தகல மழைநீருக்காக கிளீன் பண்ணிருந்தேன், கொஞ்ச நாள்ல தேவையில்லாத பேச்சுகள் வந்துச்சு, அதனால இப்படி அழகன். என்ன பண்றீங்க இப்ப? நான் ஷூ பாலிஷ் பண்றேன், காகிதம் போயிருக்கேன். எனக்கு உங்களால முடிஞ்சா ஒரு வேலையும் தக வேணாம், ஒரு வேலையும் தக வேணாம், நல்ல ஓட்டு போடுங்க. ஆனா இந்த உள்ளாட்சி தேர்தல்ல எம்எல்ஏ எம்பிங்க ஓட்டு கேட்டு வராங்க, அவங்க கையில தொகுதிக்கு 10 பேர் கையெழுத்து வாங்கணும், பச்சை கலர் பண்ணால கையெழுத்து போடுறாங்க. போட்டி இதெல்லாம் செய்யலனாக்கா நீங்க மனித உரிமை கமிஷன்ல இது பண்ணுங்க. ஜஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் டுடே டெல் மீ ஓகே. நீங்க இத படிச்சவங்களா இருந்தாலும் சரி படிக்காதவங்களா இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்த்து இது பண்ணுங்க. வகை எம்எல்ஏ எம்பிங்க கையெழுத்து வாங்குங்க. அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னா மக்கள் நீங்க நடவடிக்கை எடுங்க. அவங்கள உருவாக்குறது நீங்க தானே. ஓட்டு வாங்குற அவனுங்களுக்கே அவ்வளவு இருக்கும்போது ஓட்டு போடுற உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ காட்டுங்க. உங்களுக்கு முடிச்சு வாங்க.